Captain TV நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, சில பேர் பாருங்க, எப்போ பார் உடம்பு வலிக்கிறது உடம்பு வலிக்கிறதுமாங்க, உடம்பு பூரா வலிக்கும் அவங்களுக்கு, இந்த இடம்தான் சொல்லவே முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, கை தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கை தூக்க முடியாத வலி வந்து ரெண்டு மூணு விதத்தில் வரும். என்னென்னா, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக கை வலி அதிகமாச்சுன்னா, சுகர் அதிகமானால் கையை வந்து தூக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வலிக்கும். அதை நம்ம பார்க்கணும். அதை போல் இல்லாமல், சுகர் கம்ப்ளைண்ட் இல்லாத ஒருத்தருக்கு கையெல்லாம் வலிக்கிறது, மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறது அப்படின்னா அவளுடைய பலகீனம். அப்போது அந்த பலகீனத்தை போக்குறதுக்காக தான் நான் இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், எல்லோரும் சாதாரணமாகவே இதை வாங்கி வச்சுட்டு பண்ணிக்கலாம். இது கூடவே இது வளர்கிற குழந்தைகள், அதாவது ஒரு ரெண்டு வயசுக்கு பிறகு இருக்கிற குழந்தைகள், பல்லெல்லாம் முளைச்சி நல்லா கடித்து சாப்பிடக்கூடிய இருக்கிற மாதிரி இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் அவளுக்கும் இதை தரலாம். அப்படி கொடுக்கும்போது என்னென்னா, இதை நான் சொல்ல போகிறத செஞ்சு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பா, பிரில்லியண்ட்டாக இருப்பா, எல்லா விளையாட்டுலேயும் போய் போய் பூந்துப்பா, ஓடுறது ஆடுறது எல்லாமே அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவளுக்கே வரும். அந்த மாதிரி அதை தெய்வ குழந்தைங்கிற சொல்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ சுறுசுறுப்பாக அதில் இருப்பாங்க, அந்த ஈடுபாடோடு இருப்பாங்க. நம்ம சொல்லி சொல்லி செய்கிறதுங்கிறது வேற, ஆனால் அவங்களே எதை பார்த்தாலும், இப்போ ஒருத்தர் வந்து ஸ்கிப்பிங் ஆடுறா அப்படின்னா, அதை அவங்க பார்த்த உடனே ரெண்டு வயசுக்கு பிறகு நம்ம இதை கொடுக்க ஆரம்பித்தோன்னா அதை நம்மளும் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதுகளுக்கு வரும். அதே மாதிரி ஒன்றொன்றிலையும் கேரம் விளையாடுறாங்கன்னா உடனே போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த கேரம் விளையாடுறதுக்கு ஆசைப்படுங்க. அந்த மாதிரியான வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எல்லாத்துக்குமே உகந்தது இது. அதே போல் நமக்கு பெரிவாளான பிறகு இந்த உடம்பு வலியை போக்குறதுக்கு, தலைவலி, உடம்பு வலி, கழுத்து வலி, முட்டிக்கு முட்டி வலி, கை தூக்க முடியாத வலி, இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எதுவும் ஆடாத அசையாத வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறவாளுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்டும் வரதான் செய்யும். அப்போது அவளுக்கும் இது ஒரு தெம்பாக இதை சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுட்டே வரலாம், டெய்லியே சாப்பிடலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. இது உடம்புக்கு சாப்பிட்டு உங்களுக்கு அதெல்லாம் சரியாக போனால் கூட நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம், அதனால் பிரச்சனையே இல்லை, ஒன்றுமே இல்லை. கருப்பு உளுந்து, உருண்டை உருண்டையாக முழுசாக இருக்கிற கருப்பு உளுந்தை நல்ல உளுந்தாக பார்த்து கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள், இதெல்லாம் நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு அளவு இவ்வளோ தான் வேணும்னே அவசியம் கிடையாது, உங்களுக்கு தேவைக்கேற்ப பண்ணிக்கலாம். இப்போ நான் சாதாரணமாக ஒரு 200 அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கால் கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்க, கால் கிலோவுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லின்னு வரேன். இதை நீங்கள் மல்டிப்ளேஷன் பண்ணிக்கோங்க, அல்லது குறைச்சிக்கோங்க, ஏதோ பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த அதே போல் இந்த கருப்பு உளுந்தை ஒரு கால் கிலோ வாங்கிக்கோங்க. அதே போல் உடச்சக்கல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பொட்டுக்கடலை, அதை வந்து ஒரு 100 கிராம் இருந்தாலே போதும், அந்த மாதிரி அதை வாங்கிக்கோங்க. அதோடு கூடவே இந்த உடச்சக்கல்லையும் இதோடையும் சேர்ந்து நிலக்கடலை, நிலக்கடலையும் தோலை எடுத்துட்டு நிலக்கடலை வெள்ளை வெள்ளையாக இருக்கும் மத்தியில் முழுச்சு முழுசாக அந்த நிலக்கடலையே எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு 200 கிராம் அளவுக்கு வாங்கிக்கலாம், அல்லது 150 கூட வாங்கிக்கலாம், அது போதும். இந்த மூணையும் இதோடு கூடவே நம்ம எள் வந்து ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். எள் வந்து கருப்பு எள் தான் வேணும், வெள்ளை எள் கிடையாது. இந்த கருப்பு எள்ளையும் ஒரு 50 கிராம் அந்த அளவுக்கு எடுத்துட்டால் அது போதும். அதையும் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒன்றொன்றையும் சகப்பாக வாசனை வர அளவுக்கு, அதாவது ரொம்ப கருத்து போயிடக்கூடாது, ரொம்பவும் செவந்து போக வேண்டாம், அதாவது பொன்னீரன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முன்னால் கூட எடுத்துடலாம். அந்த மாதிரி அது, அதாவது வறுக்கும் போதே, அது சிவக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும், அந்த வாசனை வரும்போது ஒரு 2 பிரட்டல் பிரட்டிட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி இதை நாளையுமே பண்ணி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நாளையுமே ஒன்றா கொட்டி மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுங்க. மிக்சியில் நைஸாக அரைக்க முடியும்னா அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் 1-2 இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம பெரிவாக தான் சாப்பிட போகிறோம், அதனால் அதை கடித்து கூட சாப்பிட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. இதோடு என்ன பண்ணுங்கள், பாகு வெல்லம், அந்த பாகு வெள்ளங்கிறத மண்டை வெள்ளம் அப்படின்லாம் சொல்லுவோம், ஆனால் அதுலேயே ஒயிட்டாக சக்கரை வெள்ளம்ன்ற மாதிரி இருக்கும், அது வேண்டாம். அது இல்லாமல் நல்ல ப்ரௌன் கலரில் பிஸ்கு மாதிரி இருக்கும், மழுக்கு மழுக்குன்னு, அந்த மாதிரி வெள்ளம் தான் வாங்கிக்கணும். அதை வந்து நம்ம சுற்றியாலே எதையாலே உடைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதோட சேர்ந்துன்னு மழுக்குன்னு ஒட்டின்ண்டே வரும். அதாவது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சா எப்படி அமைக்கணும்னா அது அப்படியே ஒட்டின்னு வருமோ அந்த மாதிரி வரும். அந்த போல் இருக்கிற அந்த வெள்ளத்தை எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு 100-50 அந்த அளவு சேர்த்துட்டா போதும்.
இதோடு சேர்த்து போட்டு பிசைஞ்சிருங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு 100-150 நெய்யை காய்ச்சி சூடாக இதில் விட்டுடுங்க. விட்டுட்டிங்கனாலே இந்த வெல்லமும் அதில் உருகின மாதிரி இழகின மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா அப்படியே பிசினாட்டம் வந்துடும், அப்படியே கலவையாக. அதை பிசின்னா ரொம்ப பிசினா இல்லை, அதாவது பிடிச்சா பிடிக்கும், உதுத்தா உதுந்துடும், அந்த மாதிரி வரும். அந்த டைமில் எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு உருட்டி தனித்தனியாக வச்சுக்கோங்க. அந்த உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுட்ட அந்த உருண்டையை நீங்கள் தினம் ஏதாவது ஒரு வேளை அதை ஒரு உருண்டையை சாப்பிட்டுட்டே வாங்க. அவ்வளோதான், இது எவ்வளோ ஈஸி. ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸும் ஆச்சு. வேலைக்கு போனால் கூட ஒரு உருண்டை போட்டு, அது உருண்டையாக இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரு பாக்கெட்டில் போட்டு தூளாக்கி கூட நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம், ஒரு ஸ்பூனை போட்டு சாப்பிட்டுடலாம். அவ்வளோதான், இது எவ்வளோ ஈஸி, எவ்வளோ நல்லது. அந்த மாதிரி இதை செஞ்சு தினமுமே சாப்பிட்டுட்டே வாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே வரும்போது இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் பிடிப்பு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. குழந்தைகளுக்கும் அவ்வளோ உடம்பு, அதாவது உயரமாக வளர்கிறதுக்கும் வளர்ச்சிக்கும் இது ரொம்ப உகந்தது. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.